அனைவருக்கும் இன்னைக்கு ரொம்ப நல்ல சுவையான காளா மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப நாள் கழித்து காளா மீன் கிடச்சிருக்கு. வாங்க காளா மீன் குழம்பு செய்கிறத பார்க்கலாம். காளா மீன் குழம்புக்கு பாருங்கள், சத்தி எடுத்து வச்சுருக்கோம். சத்தியில் வந்து நல்லெண்ணெய் வந்து அரை குழி கரஞ்சி அளவு ஆட் பண்ணியிருக்கோம். எண்ணெய் நல்லா சூடாகத்தோன்ட்டு நம்ம கடுகு வெந்தயத்தை சேர்க்கலாம். எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு, கடுகு ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா அரை டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்க்கலாம். கடுகு நல்லா வெடிச்சு பொரியுது. இப்போ நம்ம கூடவே வந்து அரை டீஸ்பூன் அளவு வெந்தயமும் சேர்த்துக்கலாம். கடுகு வெந்தயம் நல்லா பொரியட்டும். கடுகு வெந்தயம் நம்மளுக்கு நல்லா வெடிச்சு பொரிஞ்சு வருது பாருங்க. இந்த சமயத்தில் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, எடுத்து வச்சிருக்கிறேன் நான் ஒரு கைப்பொடி அளவு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை கொத்து, ஒரு பச்சை மிளகாவை நாலாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வெடிச்சு வரணும் நம்மளுக்கு. சின்ன வெங்காயம் வெடிச்சு வந்ததுக்கு அப்புறமா பெரிய வெங்காயம் சேர்க்கலாம். உங்களுக்கு மீன் குழம்புக்கு பெரிய வெங்காயம் சேர்க்க பிடிக்கலன்னா பெரிய வெங்காயத்துக்கு பதில் இன்னும் கூட ஒரு பொடி அளவு நீங்கள் சின்ன வெங்காயமே சேர்த்துக்கலாம். ஸோ சின்ன வெங்காயம் பாருங்கள் நல்லா வெடிச்சு நம்மளுக்கு வந்திருக்கு. இந்த சமயத்தில் அரை கைப்பொடி அளவு நான் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது நம்மளுக்கு போதுமானது. இது எல்லாமே நம்ம சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் வித்து இது போல் சத்தியில் செய்யும் போது தனி டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். வெங்காயம் நம்மளுக்கு ஓரளவுக்கு போல் வதங்கி வந்திருக்கு. இந்த நேரத்தில் நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா, இஞ்சி பூண்டு தத்தி வச்சுருக்கேன். ஜஸ்ட் ஒரு ஹாஃப் இன்ச் அளவு இஞ்சியை தத்தி வச்சுருக்கோம் தோல் நீக்கி. பூண்டை வந்து ஒரு ஆறு பல்லு பூண்டு தோல் நீக்காமல் தத்தி எடுத்து வச்சுருக்கோம். இது ரெண்டுமே நம்ம சத்தியில் ஆட் பண்ணிடலாம். சத்தியில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் பாருங்கள் நல்லா செவந்து வந்து வந்துருச்சு, நம்மளுக்கு வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் நான் நல்ல பழுத்த தக்காளி பழமாக ரெண்டு பழம் எடுத்திருக்கேன் மீடியம் சைஸில். அதை நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம். இதை நம்ம சேர்த்துடலாம். மீன் குழம்புக்கு வெங்காயத்தை விட தக்காளி வந்து கூடுதலாக சேர்க்கணும். அப்புறம் மீன் குழம்பு அது ஒரு ருசி நம்மளுக்கு கொடுக்கும். இது இப்போ நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்குற டைமில் நம்ம குழம்பு வந்து நம்ம கூட்டி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், புளியை வந்து நான் ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸ், மீடியம் எலுமிச்சைப்பழம் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி தண்ணி வந்து தேவையான அளவு சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து இப்போ நம்ம பழுத்த ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை கரைச்சிக்கலாம். ஆல்ரெடி குழம்புல வந்து நம்ம ரெண்டு தக்காளி போட்டிருக்கோம். ஒரு தக்காளி வந்து நம்ம புளியில் சேர்த்து நல்லா கரைச்சிக்கிறோம். மீன் குழம்புக்கு வந்து ஒரு கிலோ மீன் எடுத்திருக்கேன் நான், காளா மீன். அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சைப்பழம் அளவு புளி எடுத்திருக்கேன். இது வந்து நார்மல் புளி, ஸோ எலுமிச்சைப்பழம் சைஸ் எடுத்துருக்கோம். இதுவே கருப்பு புளியாக இருந்தால் நீங்கள் வந்து அதை விட பாதி அளவு எடுக்கணும். தக்காளி வந்து நல்லா நம்ம கரைச்சாச்சு. இப்போ இதில் நான் கொத்தமல்லியும் சேர்த்து கரைச்சிக்க போகிறேன். இந்தமாரி கொத்தமல்லி தழையும் நம்ம சேர்த்து கரைச்சிக்கலாம் புளி தண்ணியிலேயே. இதிலே வந்து நம்ம மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துக்கலாம் காரத்திற்கு ஏற்ப. மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பை சேர்த்து நல்லா நம்ம கலந்து வச்சுட்டு உப்பு காரம் பார்த்துக்கலாம். உப்பு காரம் புளிப்பு எல்லாமே சம அளவில் இருக்கணும். ஒன்று கம்மியாக இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். எனக்கு உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ ஃபைனலாக இதில் நான் கொஞ்சமாக கருவேப்பிலை நான் சேர்த்துட்றேன். அவ்வளோதான்,
குழம்பு வந்து நம்மளுக்கு நல்லா வதங்கிறதுக்கு அப்புறமா இந்த குழம்பு ஊற்றிட்டு நல்லா கொதிக்கிறது வந்து மீனை போட்டு இறக்கலாம். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம குழம்பு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஆட் பண்ணிடலாம். நல்லா கொதித்து குழம்பு வந்து நம்மளுக்கு கொஞ்சமாக வத்தி வரட்டும், அதுக்கப்புறமா மீனை சேர்த்துக்கலாம். குழம்பு வந்து நம்மளுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நல்லா ஒரு 15 நிமிஷம் போல் நம்மளுக்கு குழம்பு கொதிச்சுதுன்னா மீனை சேர்க்கறதுக்கு சரியாக இருக்கும். ஸோ குழம்பு நல்லா கொதிக்கட்டும், 15 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். குழம்பு பாருங்கள் நல்லா நம்மளுக்கு கொதிச்சிடுச்சு. இந்த டைமில் வந்து நான் கொஞ்சமாக வந்து நாற்று சக்கரை சேர்க்க போகிறேன். நாற்று சக்கரை இருந்தால் நாற்று சக்கரை சேர்க்கலாம், இல்லைன்னா வெல்லம் சேர்க்கலாம். ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்தா போதும். இது எதுக்காக நம்ம சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி தரும். அதாவது உப்பு காரம் புளிப்பு மூணுக்கே சம அளவை நம்மளுக்கு கொண்டுட்டு வரும். வெல்லம் இதை சேர்த்துட்டு நல்லா நம்ம குழம்பு இது பண்ணிவிட்டு மீனை சேர்த்துடலாம். மீன் சேர்க்கறதுக்கு முன்னாடி குழம்பு இது போல் வந்து நல்லா சுண்டி வந்துடணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்தமாரி இருக்கும்போது மீன் சேர்த்தோன்னா கரெக்டான குழம்பு போதும் நம்மளுக்கு கிடைக்கும். ரொம்ப தண்ணியாக இருக்கும்போது மீன் சேர்த்துட்டா குழம்பு இன்னும் தண்ணியாகிடும். ஸோ இதுமாரி பண்ணி பார்த்தா மீனில் வந்து குழம்பு இருப்பில் திக்காக ஒட்டணும். ஸோ நான் வந்து இன்றைக்கி காளா மீன் 1 கிலோ போல் எடுத்தோம். ஸோ காளா மீனை சேர்க்குறோம். காளா மீன் வந்து நம்மளுக்கு இந்த சீசனில் தான் கிடைக்கும். இந்த ஜான், ஃபெப், மார்ச் இந்த 3 மாதம் நம்மளுக்கு காளா மீன் கிடைக்கும் சென்னை சைடில். ஸோ நம்ம இன்றைக்கி இதை வச்சு நம்ம இன்றைக்கி குழம்பு வைக்கிறோம். இந்த குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்மளுக்கு. தண்ணி இல்லாமல் மீனை சேர்க்கணும், ஏன்னா மீன் சேர்த்ததுக்கப்புறமா குழம்பு கொஞ்சம் தண்ணி விடும். நம்ம மீனை வந்து 1 பை 1 சேர்க்காமல் டேரெக்டாக அப்படி ஆட் பண்ணால் அதில் இருக்கிற தண்ணியும் சேர்த்து ரொம்ப தண்ணி ஆகிடும் மீன் குழம்பு. ஸோ மீன் சேர்த்ததுக்கப்புறமா குழம்பு வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, மிதமான ஃப்ளேமில் தான் வைக்கணும். குழம்பு மிதமான ஃப்ளேமில் வச்சுட்டு லேசாக நம்ம இது போல் பண்ணி விட்டால் போதும், ரொம்பவும் நம்ம கரைஞ்சி உள்ளே விடக்கூடாது. ஸோ மிதமான தீயில் நம்ம குழம்பு மாற்றிடலாம். மிதமான தீயில் 3 லிருந்து 4 நிமிஷம் போல் குழம்பு நம்மளுக்கு கொதிக்கட்டும். கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம், குழம்பு நல்லா கொதிக்கட்டும். கொத்தமல்லி தழையை சேர்த்துட்டு குழம்பு வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். குழம்பு இனிமேல் நம்ம கரைஞ்சி விடக்கூடாது. இந்தமாதிரி 2 துணியை வச்சுட்டு குழம்பு வந்து இது போல் சுற்றி விட்டாலே போதும். ஸோ நான் மீன் போடும்போது குழம்பு நம்மளுக்கு எவ்வளோ திக்காக இருந்தது மீன் போட்டதுக்கப்புறமா பாருங்கள், குழம்புடைய கன்சிஸ்டன்சி பாருங்கள், அது நம்மளுக்கு தண்ணியாக இருக்குது பாருங்கள். ஸோ அதனால தான் குழம்பு வந்து நல்லா திக்கானதுக்கப்புறமா மீனை சேர்க்கணும்னு சொன்னேன். இது போல் தான் நம்ம இனிமேல் கலந்து விடணும், கரைஞ்சி விடக்கூடாது. கரைஞ்சி விட்டால் மீன் உடஞ்சிடும். இன்னும் 1-2 நிமிஷம் போல் கொதிக்கட்டும், மீடியமான ஃப்ளேமில் கொதிக்கட்டும். பாருங்கள் மிதமான தீயில் 1-5 நிமிஷம் போல் விட்டேன். குழம்பு நல்லா கொதிச்சு நம்மளுக்கு எண்ணெய் இந்த பக்கம்லாம் பாருங்கள் பிரிஞ்சு வந்துடுச்சு, போதும். இதுக்கு மேலே விற்றா மீன் நம்மளுக்கு உடஞ்சிடும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா 2 மினிட்ஸ் மொத்தம் தான் வைக்கணும். குழம்பு பாருங்கள் நல்லா நம்மளுக்கு தண்ணி பதத்துக்கு வந்துடுச்சு, போதும். இப்போ நம்ம குழம்பு அணைச்சிடலாம். பாருங்கள் இதுதான் மண்சத்தி. நம்ம அடுப்புலேருந்து இறக்குனதுக்கு அப்புறமும் மண்சத்தியில் நம்மளுக்கு குழம்பு கொதிக்கும். அதனால தான் நான் 1-2 நிமிஷம் முன்னாடியே குழம்பு இறக்கிட்டு இது நம்மளுக்கு போதுமான அளவு. ஸோ உங்களுக்காக வேண்டி ரொம்ப சுவையான காளா மீன் குழம்பு செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து காளா மீன் குழம்பு எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் ரெசிபிஸ் வேணாலும் கட்டாயமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். உங்களுக்காக வேண்டி போஸ்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.